கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த டிவோஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். உங்கள் வீடுகளிலே சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஆம், நான் அதை விசுவாசிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கலக்கத்துக்கு இடம் கொடாதிருங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் கரம் உங்கள் கரத்தோடு இசைந்து இருக்கிறது. ஆதலால் சந்தோஷமாக இருந்து இந்த தேவனோட வசனத்தை கேளுங்கள், அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஆண்டோட வசனத்தை பார்ப்போம், வாருங்கள். 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், என் மகனே, சரீர முயற்சி எக்ஸசைஸ் அற்ப புரோஜனம் உள்ளது, சொற்ப புரோஜனம் உள்ளது. அது பெனிஃபிட் தான், பட் அது சொற்பமானது, அது குறைவானது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் காட்லினஸ், இங்க பாருங்க, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அது புரோஜனமானது, எல்லாவற்றிலும் அது புரோஜனமானது என்று நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்கள், தாவீது கோலியாத் இரண்டு பேர் இருக்கிறார்கள். தாவீது சங்கீதங்களை பாடக்கூடிய ஒரு மனுஷன், கோலியாத் யுத்தத்தில் வல்லவனான ஒரு மனிதன். பாருங்கள், தாவீது சிறிய ஒரு மனுஷன், கோலியாத் நல்ல ஜைஜாண்ட் ஃபிகர், பெரிய மனுஷன் பாருங்க அவரு. ஆனால் கோலியாத்து தேவபக்தி இல்லை அவருக்கு. அவருக்கு ஒன்லி எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த்து, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து நல்லா ஃபுட் சாப்பிட்டு நல்லா தன்னையே நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பாடி பில்டிங், நல்லா புஷ்அப்ஸ்லாம் எடுத்து பயங்கர சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக இருப்பார் அவர். ஆனால் பாருங்கள், டேவிட் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் சங்கீதங்கள் பாடுவதும் ஆண்டரோடு பேசுவது தான். பாருங்கள், ஆனால் யுத்தம் என்று ஒன்று வந்தது. இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் வரும்பொழுது 1 சாமுவேல் 17:50 சொல்லுகிறது, இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஹாலலூயா. பாருங்கள், ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் அந்த மனுஷனை அவன் முறியடித்தான். வாழ்நாள் முழுவதும் யுத்தம் செய்த, எக்ஸசைஸ் பண்ணி, பாடி பில்டிங் பண்ண அந்த மனுஷனை ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் அவன் முறியடித்தான். பாருங்கள், தாவீதின் கையில் பட்டயம் கூட இல்லை, ஆனால் ஜெயம் வந்தது. பாருங்கள், ஹாலலூயா. பாருங்கள், அடுத்தது ஆதியாகமம் 21:20 யாருக்கு யாருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்க்க போகிறோம். ஈசாக்கு, ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு, ஆப்ரஹாமின் மகன் இஸ்மாயில், இவங்க ரெண்டு பேரும். இப்போ இந்த இஸ்மாயில் இருக்காரே, இவர் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 21:20 சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். பயங்கரமான வில் வித்தை, எக்ஸசைஸ், ஆர்ச்சரி, ஷூட்டிங், இதெல்லாம் பயங்கர ஒரு வல்லவனானான். பாருங்கள், ஆனால் ஈசாக் அப்படி இல்லை, அவர் கூடாரங்களில் தங்கி வேற மாதிரி வாழ்றவர் அவர். ஆதியாகமம் 31:42-53 நாம் பார்க்கிறோம், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே என்று நம் ஆண்டவரை பார்த்து நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? ஈசாக்கின் பயபக்திக்கு உரிய ஆண்டவர். அப்ப ஈசாக் எப்படிப்பட்ட மனுஷன்? பயபக்திக்குரிய ஒரு மனுஷன், பயபக்தியோடு ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷன் தான் இந்த ஈசாக்கு. இஸ்மாயில் வந்து வில் வித்தைக்காரர், இவர் வந்து ஈசாக்கு வந்து பயபக்தி, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, பிரேயர் பண்றது, இப்படியே இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா வில் வித்தைக்காரனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. அவர் யாரை தெரிந்து கொண்டார்? பயபக்தி, பயபக்தியோடு அவரை தேடுகிறவர் ஈசாக்கு, அவரை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆதியாகமம் 21:12 நாம் பார்க்கிறோம், அதுல நடுப்பகுதியை பார்க்கிறோம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி யார் மூலமா போச்சு? வில் வீரன் மூலமாக போகவில்லை, பயபக்தியோடு ஆண்டவரை தேடின ஈசாக்கின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததி விளங்கினது. தேவஜனமே, ஆண்டவர் உங்களையும் தாவீது ராஜாவை மாறி ஈசாக்கை மாறி பயன்படுத்தி உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவரோட வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஜெபிப்போம், வாருங்கள். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கூறியிருக்கிறேன் அப்பா, இந்த வசனம் 30, 60, 100 மடங்கு அப்பா கனி கொடுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், பயன்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க இருதயத்துக்குள்ளது இறங்கட்டும் ஆண்டவரே, அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கட்டும் தகப்பனே, கனி கொடுக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, தகப்பனே,
பாடி பில்டிங்னால் அல்லாண்டவர், எக்ஸசைஸ்னால் அல்லாண்டவர். அது செய்யணும், அதெல்லாம் நல்லதுப்பா, எங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஆனாலும் அது சொற்ப புரோஜனம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, டெய்லி உங்கள்கிட்ட நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து ஜெபம் செய்ய நீர் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் உற்சாகப்படுத்துங்க, நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பக்தி உள்ள ஜனங்களாக எங்களை மாற்றும், பயபக்தி உள்ள ஜனங்களாக எங்களை வளரச் செய்யும். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை கூறி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம், எங்கள் பாசமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.